காக்கை கூட்டத்திலிருந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்கா, எங்க காட்டில் நாங்கள் செய்யற வேலைகளை தாங்க வீடியோவா காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கப்பு வந்து வேப்பம் புண்ணாக்குன்னா, ஒரு கப்பு வந்து கொட்டமுத்து புண்ணாக்கு சரி சமமா கலந்துருக்குறோம். ஏன்னா இது இது அஞ்சு டப்பா, இது அஞ்சு டப்பா கலந்துருக்குறோம். இப்ப போடு வசதி ரொம்ப அதிகமா போட்டாலும் வந்து சுட்டுப்புடுன்னு சொல்லுவாங்க, அதனால கச்சிதமாக தான் போடணும். இது வந்து நம்ம வந்து மாட்டு சாணம், மாட்டு எருவு, ஆட்டு எருவு இது ரெண்டும் கலந்தது. நம்ம இங்க பக்கத்துல வாங்கிட்டு வந்தோம்ல அந்த எருவு தான் இது, அவ்வளவுதான். இது ரெண்டும் ஒன்னா கலந்துருக்கும். ஏன்னா எருவு போடுறோம்னாக்கா அப்பதான் சூடு அடிக்காம இருக்கும் அப்படிங்கறதுக்காக போட்டு இதை மூடி விட்டுற வேண்டியதுதான். ஆறு மாசத்துக்கு ஒட்டிருப்பு இப்படி வந்து எருவு போட்டு போட்டு வச்சாதான் அடியில வந்து கரையாம் பிடிக்காம இருக்கும், அதுக்காக தான். நீங்க ரெண்டு பேர் வந்துட்டு இப்ப எருவு கொட்டி இத பண்ணிட்டு இருக்கீங்க, குழியெல்லாம் மூடிட்டு இருக்கீங்க. இங்க ஆயா வந்து கிளவுஸ் போட்டுட்டு கரையா மருந்து போட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் தாத்தா வந்துட்டு குழியில வெட்டிட்டு வர்றாரு. கரெக்டா தாத்தா? காட்டு வேலையெல்லாம் போய் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து சமையல் ஆரம்பிக்கவே மதியம் ஆகி போச்சுங்க. அதனால வந்து சீக்கிரமான வேலை செய்யலாம், சமைச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்து அரிசி பருப்பு சாதம் செஞ்சிருக்கிறேன். இது வந்து ஈரோடு சைடு வந்து அடிக்கடி செய்வோம் நாங்க. அங்க சீக்கிரமான சமையல் வேணும் அப்படின்னாக்கா அரிசி பருப்பு சாதம் செஞ்சிருவோம் நாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து சீக்கிரமா செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சேன். ஏன்னா இப்ப காட்டுல இப்ப அவங்க வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து செய்யணும். எல்லாருக்குமா வந்து ஒரே சாதமா செஞ்சுட்டா வேலை சீக்கிரம் முடியும்ல, அதுக்காக தான். கொஞ்சமா வெந்தயம், வெந்தயம் கொஞ்சம் சிவக்க ஆரம்பிச்சதும் சீரகம் ஒரு ஸ்பூன் இருக்கும். சீரகம் கொஞ்சம் சீரகம் நல்லா காயட்டும். ஏற்கனவே எண்ணெய் காஞ்சிருந்துச்சா அதனாலதான். அவ்வளவுதான். இப்ப வந்து கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு பூண்டு, நாவு வதக்கி செய்ய சின்ன பத்தமா பிடிக்கிற. இப்ப ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் வந்து வரமிளகா, காரத்துக்கு ஏற்ப வரமிளகா. மூணு டம்ளர் அரிசியும் ஒரு டம்ளர் பருப்பும் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியா செய்யற சமையல் எதுனா சாப்பாடு வேணும், இதுதான் அரிசி பருப்பு சாதம் தான். நல்ல ப்ரௌன் கலர் வதங்கிருச்சு பருவசம். இப்ப வந்து தக்காளி போட்டலாம். ஒரு நாலு தக்காளி இல்ல அஞ்சு தக்காளி நான் கட் பண்ணிருக்கேன். அஞ்சு தக்காளி, அஞ்சு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு பாரு. இந்த டைம்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்ப
இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அளந்து பார்த்துட்டு கரெக்டா போடுறோம் வதங்க வேண்டியது எல்லாமே வதங்கிடுச்சு நல்லா இப்போ வந்து இத இந்த டம்ளர்ல வந்து மூணு டம்ளர் அரிசி போட்டுருக்கேன் இதோட சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் இப்ப டோட்டலா எட்டு டம்ளர் ஊத்தணும் நான் ஏழு டம்ளர் ஊத்துறேன் ஏன்னா பருப்பு தானே பருப்புக்கு வந்து ரெண்டு டம்ளர் மென்ஷன் பண்ண தேவையில்லை பருப்புக்கு ரெண்டு டம்ளருக்கு பதிலாக ஒரு டம்ளர் ஊத்தினாவே போதும் அரிசிக்கு மட்டும் மூணு மூணு ஆறு டம்ளர் ஊத்துறேன் ரெண்டு குட்டி டம்ளர் ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் ஆறு டம்ளர் ஆறு டம்ளர் அவ்வளவுதான் இது கொதி வந்ததும் அரிசியும் பருப்பும் பருப்பு இப்படி கலந்து கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா சுத்தமா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் இது கொதி வந்ததும் அந்த இடத்துல எடுத்து அதுல போட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் விட்டு மூடிட வேண்டியதுதான் குக்கர் மூடிய போட்டு சரி ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் வருஷா அப்பதான் அரிசியும் பருப்புங்கிறதுனால வாசமா இருக்கும் சாப்பாடு இப்ப அரிசி போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு கல்யாணம் பண்ணி வந்தப்பெல்லாம் வருஷா இப்படி அரிசி எடுத்து இப்படி போடுறதுக்கு பயமான பயம் பயந்துக்குவேன் இப்படி பக்கத்துலயும் இப்ப கொண்டு போக மாட்டேன் இப்ப இதுக்குள்ளேயே கை விடுவேன் கையே உள்ள விடுற அளவுக்கு ரெடி ஆயிட்டேன் போய் உங்க ஆயாவை கூட்டு வந்து தான் அரிசிய கொதிக்கிற தண்ணியில போடுறதுக்கு கூட்டிட்டு வருவேன் உப்பு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அரிசி போட்டதுக்கு அப்புறம் எப்பவுமே வந்து உப்பு பாத்துக்கணும் ஓகே இப்ப கரெக்டா இருக்கும் ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு இதெல்லாம் இப்ப நான் வருஷாவுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கேன் கரெக்டா வருஷா நோவா அவ்வளவுதான் குக்கர் மூடி போட்டு மூடி விட வேண்டியதுதான் மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணிடணும் வருஷா திறந்து பாத்திரலாமா மூணு வாசடிக்கு தானே எப்படி சாப்பாடு சூப்பரா இருக்குதா ஓகே ஒரு ஊறுகாய் ஒன்று வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பரா சாப்பாடு இறங்கும் அரிசியும் பருப்பு சாதம் ரெடி போகுது நம்பி போச்சு வருஷா இப்ப வந்து காட்டுல வந்து இப்ப இது வந்து கீழ்காடு இந்த கீழ்காட்டுல பாக்கு மரத்துக்கு ஏற்கனவே உரம் அந்த எருவுலாம் வச்சுட்டோம் இப்ப வச்சு வெறுவெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டோம் பாரு மதியம் வரைக்கும் அங்க வேலை பார்த்து முடிச்சிட்டோம் கொஞ்சம் வளர்ந்துருக்குல்ல இதெல்லாம் ஆமா மதியத்துக்கு மேல இதுக்கெல்லாம் வந்து தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா எரு வச்சா அன்னைக்கு சாயந்தரமே தண்ணி கட்டிடணும் இல்லாட்டினா வந்து அந்த எரு வந்து சுட்டு விடும் செடியா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தண்ணி கட்ட ஆரம்பிச்சாச்சு அவ்வளவுதான் இன்னித்தோடைய காட்டுப்படிகள் நிறை ஊற்றுறது எப்படி வருஷா இங்க என்னமா அங்கங்க பூரம் பூரம்னா வருது தண்ணி கட்டினாக்கா உள்ள இருக்கிற அந்த சந்து பொந்துல இருந்து பூரம் அப்படிதான் வெளியில வரும் நிறைய வரும் எறும்பு வெளியில வருங்க நீயே பாத்து உட்காரு நிறைய வருது ஆமா அப்படிதான் வரும் எல்லாமே அவ்வளவுதான் வருஷா இந்த இன்னைக்கு வந்து எங்க காட்டு வேலையில ஒரு பாதி அளவு கொஞ்சம் வேலைகளை வந்து நான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறோம் நாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த காட்டு வேலைகளை வந்து தோட்ட பணிகளை வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவா எடுத்து போடுறோம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்
அம்மா ஒருத்தன் பசிக்குதுன்னு வந்துட்டாமா கழுகு போட்டிருக்காங்க ஐயோ குடுங்களே எனக்கு பசி தாங்கலையே உங்களை பார்த்தா மட்டும் எப்படி கத்துறாங்க அம்மா கிட்ட போ அம்மா கிட்ட போ ஃபேன்ல ஆறிட்டு இருக்குடா கூப்பிடுங்க இவனுக்கு ஓரளவுக்கு ஆறிடுச்சு